ஆசிய கிரிக்கெட் கோப்பை தொடரானது வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியானது. பாகிஸ்தானில் 4 போட்டியும் இலங்கையில் 9 போட்டிகளும் நடைபெறும் என்ற செய்திகளும் வெளியானது. இதற்கு மற்ற நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்த நிலையில் உலகக்கோப்பை தொடருக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என்ற தகவல்களும் வெளியாகியிருந்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சினை முடிவுக்கு வந்தது என்று ரசிகர்கள் நினைத்தனர். இந்த நிலையில்தான் மீண்டும் முதலில் இருந்தா என்பது போல பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு உள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த நஜீம் சேதி அவர்கள் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். தற்போது அந்த பதவிக்கு அஸ்ரப் என்ற நபர் வர உள்ளார். இவர் ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருந்து இருக்கிறார். இந்த நிலையில்தான் அஸ்ரப் அவர்கள் அளித்துள்ள பேட்டி தான் தற்போது குழப்பத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது. ஆசிய கோப்பையில் மற்ற போட்டிகளை வேறு நாட்டில் நடத்துவதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பாகிஸ்தானில் தான் முழுமையாக போட்டி நடத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இது தற்போது மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய அவர், ஆசிய கோப்பைக்காக ஹைபிரிட் மாடல் என்ற முறையை ஆசிய கிரிக்கெட் வாரியம் கொண்டு வந்து இருக்கிறது. இதனை நான் நிராகரிக்கின்றேன் என்றும் ஆசிய கிரிக்கெட் சங்கம் பாகிஸ்தானுக்கு இந்த தொடரை நடத்த அனுமதி வழங்கியது. இதனால் நாங்கள் தான் இந்த தொடரை முழுமையாக நடத்துவோம். அதே போல பூட்டான் அணியும் நேபாள் அணியும் பாகிஸ்தானில் விளையாடுகிறார்கள். ஆனால் மற்ற பெரிய அணிகள் எல்லாம் இலங்கையில் விளையாடுவது போல அட்டவணை அமைக்கப்பட்டு உள்ளது. இது பாகிஸ்தானுக்கு செய்யும் அநீதியாகும். இதனால் இந்த முடிவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக வர உள்ள அஸ்ரப் அவர்கள் கூறியுள்ளார். அதே போல பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலானது பாகிஸ்தான் வரவில்லை என்றால் இந்த தொடர் 5 அணிகள் பங்கேற்கும் தொடராக இருக்கும் என்று கூறியுள்ளது. மேலும் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் புதுக்குண்டை தூக்கி போட்டுள்ளது. இதனால் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை தயாரிப்பதில் சிக்கல்களும் ஏற்பட்டு இருக்கிறது.